So, tama udambu melinju pogu. அருமையான மருந்து. என்ன இது மாதிரி எளிமையான ஏன்னா இதுக்காக நாம வந்து நிறைய மருந்துகள் இன்னைக்கு வருது. உடம்ப மெலிய வைக்கிறதுக்கு மாத்திரைகளா வருது. அதெல்லாம் பின்னாடி வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. சோ வந்து தயவு செய்து குழந்தைகளுக்கு கொடுத்து மென்னு சாப்பிட சொல்லுங்க. அந்த அந்த நாறு அந்த ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகளை ஃபுல்லா அருமையா கரைச்சிரும். அப்புறம் कोड़वेली तलते एंगे कोलुप्पुकल अंगे फुल्ला तडवुम पोलुदु सुत्तमा वंदु आल पात्तींगना ओरु 2 मासत्तुल अप्पडिये फिट्टा वंदु निप्पान iyarkaiye marundhu channel உடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அலைக்குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துலக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துறோம். அப்போ வணக்கம் வணக்கம் சாமி. அப்போ உடல் எடை குறைக்கிறது பெரிய பாடா இருக்குது. ஜிம்மில் போய் உடல் எடை குறைக்கலாம், புரோட்டீன்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு உடல் எடை குறைக்கலாம், இல்லை டயட்டுகள் நிறைய இருக்குது உடல் எடை குறைக்கலாம், இப்படியெல்லாம் இயற்கை மருந்து முறைகள் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. உடல் எடை குறைக்கிறாங்க, ஆனால் திருப்பவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதம் 2 மாதத்தில் கப்பன்னு ஏறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 பேக்காக சுற்றிருப்பாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி பாருங்க எல்லாருக்கும் ஃபேமிலி பேக் வந்துடுது, தொப்பை. இது ரெண்டுத்துக்குமே ஏதாவது மருத்துவம் இருக்கா இல்லை உணவுகள் இருக்கா? உணவுகள் இருக்குது, உணவே மருந்து தான். அப்போ இந்த மாதிரி உடல் வந்து பெருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய அதாவது வாயு பித்தம் சிலேத்துமம் வாதம் பித்தம் சிலேத்துமம் இது தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அத்துமீறி தன் உடம்பில் இருக்கும் பொழுது அங்கங்கே வாயுக்கள் சேருது, அங்கங்கே ஜீரணத்தன்மை குறைபாடு ஏற்படுது, அங்கங்கே நீர் பிரியாமல் இருக்குது. அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு ஒரு பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு உடல் குறைப்பதற்குண்டான மருந்து எல்லாருக்கும் பொதுவான மருந்து. அதே மாதிரி இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் அந்த குழந்தை பெற்றதுக்கப்புறம் வந்து இந்த தோண்டியெலாம் வந்துடும், அந்த ஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோடுகள் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் சங்கட்டமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, தழும்புகள் எல்லாம் மறையணும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரே தான். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் எடை குறைவதற்குண்டான மருந்து வந்து வாயுவை பிரிப்பதற்கு வாயுக்கள் அங்கெங்கே தேங்கி நிற்கும் அந்த வாயுக்களை பிரிப்பதற்காக நம்ம வந்து கலர்ச்சிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூர்ணம் கடையில் கிடைக்கும், அல்லது தட்டி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அது அற்புதமான மருந்து. கலர்ச்சிக்காய் சூர்ணம், வல்லாரை சூரணம், நத்தை சூரி அப்படிங்கிற ஒரு சூரணம், அதுக்கப்புறம் காஞ்சனார் குக்குழு, இந்த மாதிரி உண்டான ஒரு 4 மருந்துகளை எடுத்துக்கிட்டு அஷ்டச்சூர்ணம் எடுத்துகிட்டு முறையாக அதாவது வாயு சூர்ணம்னு சொல்லுவாங்க அந்த வாயு சூர்ணம் இதுகளை வந்து சேர்த்து முறையாக தினமும் இரவு மட்டும் 1 டீஸ்பூன் வாயில் போட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தாலே உடல் எடை அருமையாக குறையும். அதே நேரத்தில் தேவையில்லாத கொழுப்புகள் அந்த ஃபேட்டி லிவருக்கு அதாவது வவுத்துக்கு கீழே லிவருக்கு கீழே வந்து கொழுப்படைச்சி போயிருக்குது இல்லைங்களா, அதை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கடையில் வந்துட்டு கொடிவேலி தைலம்னு சொல்லி ஒன்று விற்பாங்க, கொடிவேலி தைலம். அந்த கொடிவேலி தைலத்தை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து அந்த எங்கெங்கே நம்ம உடம்புல ஃபேட்டு அந்த கொழுப்பு சேர்ந்துருக்கும் அங்கெல்லாம் தேய்ச்சிட்டு வரும்போது சுத்தமான அது குணமாயிடும். ரொம்ப எளிமையான மருந்து தான். உணவில் வந்து நாம் சேர்க்கணும் அப்படின்னும் போது உணவில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் முருங்கைக்காய். முருங்கைக்காய் சாப்பிட்டால் தாது புஷ்டி வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் முருங்கைக்காய் சாப்பிட்டா அப்படின்னம்னா உடல் வந்து அருமையாக மெலியும். முருங்கைக்காய் எங்கேயாவது குண்டா இருக்கா? இல்லை, சட சடையாக தொங்கிக்கிட்டு ஒல்லியாக இருக்கும். முருங்கைக்காய் சூப்பு சாப்பிடுங்க, முருங்கைக்காயில் இருக்க சதைகளை சாப்பிடுங்க, முருங்கைக்காயை நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது இந்த தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரையும். முருங்கைக்காயில் வந்து எல்லோரும் தாது விருத்தி ஆண்மை விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க, உடம்பை வஜ்ரம் போல் வச்சுருக்கும். ஆமாம், அந்த முருங்கைக்காய் அதை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்லாம். இது போக தினமும் வெள்ளைப்பூடு இஞ்சி, நீங்கள் எப்பயும் சொல்லுவீங்க வெள்ளைப்பூடு இஞ்சி, இந்த மாதிரி மிளகு கொஞ்சோண்டு ஆப்பிள் வினிகர் இந்த மாதிரி சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது தேவையில்லாத கொழுப்புகள் அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைஞ்சி உடம்பு அருமையாக வந்துடும். இது கூட அதிகபட்சம்தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப எளிமையான மருந்து உடலை குறைப்பதற்கு முருங்கைக்காய் அற்புதமான மருந்து. முருங்கைக்காய் வந்து குச்சி போல தான் இருக்கும் பார்த்திருக்கீங்களா. அதுலேயே அற்புதமான மருந்து. அதை வந்து தயவு செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து மென்று சாப்பிட சொல்லுங்கள். அந்த அந்த நார் அந்த ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகளை ஃபுல்லாக அருமையாக கரைச்சிரும். அப்புறம் மிளகு வெள்ளைப்பூடு, மிளகையும் வெள்ளைப்பூடையும் எடுத்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு, ஆனால் கொஞ்சம் மிளகு வந்து உரைக்கக்கூடிய பொருள், வெள்ளைப்பூடு உரைக்கக்கூடிய பொருள், நல்லா அரைச்சிட்டு இத்தினூண்டு நெய்யில் குழப்பி பச்சையாக சாப்பிடாதீங்க, நெஞ்செரிச்சல் அல்சர் வந்துடும். அதை வந்து லைட்டாக வடச்சட்டியில் போட்டு அப்படியே லேசாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெயை ஊற்றிடுங்க. ஒரு 10 கிராம் ஒரு 5 கிராம் மிளகு, ஒரு 5 கிராம் வெள்ளைப்பூடு போட்டு ஒரு 50 மில்லி எண்ணெயில் நல்லெண்ணெயில் போட்டு அப்படி லைட்டாக கொதிக்க வச்சு அதை வந்து அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு 30 ml-லேருந்து 50 மில்லி வார்ம் வாட்டர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சுடு தண்ணியில் ஒரு 5 சொட்டு குடித்தா சுத்தமாக உடம்பு மெலிஞ்சு போகும். அருமையான மருந்து என்ன இது மாதிரி எளிமையான. ஏன்னா இதுக்காக நாம் வந்து இந்த நிறையா மருந்துகள் இன்றைக்கி வருது, உடம்பை மெலிய வைக்கிறதுக்கு மாத்திரைகள்லாம் வருது. அதெல்லாம் பின்னாடி வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். நிறையா பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரு ஆகிருக்கு, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டமக்கில் வந்துட்டு ப்ராப்ளம், அநேக மக்களுக்கு வந்து குடலில் வந்து கோளாறு ஏற்பட்டிருக்கு. இந்த மருந்துகள் எடுத்துக்கிற போது, இது மருந்து இல்லைங்க, இது உணவு. வெள்ளைப்பூடு மிளகு ரெண்டும் தானே, அதை வந்து என்ன பண்ண சொல்கிறோம், கொஞ்சோண்டு 50 மில்லி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வந்து கொஞ்சோண்டு சுடுதண்ணியில் சாப்பிட்டுட்டு கொடிவேரி தளத்தை எடுத்து எங்கெங்கே கொழுப்புகள் இருக்கோ அங்கே ஃபுல்லாக தடவும் பொழுது சுத்தமாக வந்து ஆள் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்தில் அப்படியே ஃபிட்டாக வந்து நிற்பான். இது வந்து நம்ம அனுபவத்தில் அநேகமாக பார்த்தது. சரிங்கப்பா, நன்றிப்பா, மகிழ்ச்சி. நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் எடை குறையிறதுக்கும் தொப்பை சுத்தமாக குறையிறதுக்கும் பார்த்திங்கன்னா அருமையான மருந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் அறிவாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் சாமி, வணக்கம்.